நான் வந்து பிறந்ததுலேருந்து நல்லா தான் இருந்துகிட்டு இருந்தேன். எனக்கு 12 வயசு இருக்கும்போது திடீர்னு கால் வந்து என்னோடய கால் வந்து மடக்க முடியாமல் போணுச்சு. நான் பக்கத்தில் இருக்கிற ஜிஹெச்சியில் போய் செக் பண்ணும்போது அவங்க எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது ஒரு காலில் வந்து எலும்பு வளர்ச்சி அதிகமாக இருந்தது. அது என்னான்னு டாக்டர்கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இது வந்து மல்டிபிள் எக்ஸ்ட்ராசிஸ் அப்படிங்கிற ஒரு இது பேர் சொல்லி, இது வந்து 1000ல் ஒருத்தவங்க தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. திருவாரூர் மாவட்டத்தில் எனக்கு மட்டும்தான் அந்த நோய் இருக்குது. இது வந்து நான் 2012லேருந்து இது வரைக்கும் வந்து 8 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். திடீர்னு வந்து கால் மடக்க முடியாமல் போனதுனால ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆப்ரேஷன் பண்ணும்போது எனக்கு வந்து பண்ணிவிட்டு வருவேன், திரும்பி பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்துலேயே திரும்பி அதே இடத்துல திரும்பி அதிகமாக வளர்ந்து வந்துடும் இந்த கால்லையே. அது இந்த கால்லையும் மறுகாலில் மாறிஞ்சி அதுவும் அதேமாரி தான் பண்ணிவிட்டு வந்து ஒரு 3 மாதத்துலேயே பார்த்திங்கன்னா திரும்பி அதிகமாக வளர்ந்து வந்துடும். அதேமாரி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எனக்கு வந்து 8 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். 8 ஆப்ரேஷன்லேயும் எனக்கு வந்து ஒரு ஆப்ரேஷனுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 1 லட்சரூபா இந்த 1.40 அந்த மாதிரி செலவாகும். அரசு காப்பீடு திட்டத்தில் எனக்கு வந்து ஆப்ரேஷனுக்கு பணம் கொடுப்பாங்க, கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா என்னோடய அடுத்த ஆப்ரேஷனுக்கு கொஞ்சம் அமௌண்ட் வந்து கம்மியாகிட்டு, ஃபஸ்ட்டு அதிகமாக கொடுத்தாங்க, மறுபடியும் பார்த்திங்கன்னா அரசு காப்பீடு திட்டத்தில் கம்மியாக கொடுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் என்னோடய வாழ்வாதாரம் இல்லாமல் இப்போ வீட்டிலேயே உட்காந்துருக்கிறதுனால வேலைக்கெலாம் போக முடியல. எங்கேயும் வேலைக்கு போனாலும் ஒரு 3 மாதம் இல்லை 2 மாதம் அந்தமாரி தான் வச்சுக்கிறாங்க. போ வச்சிருந்தாலும் அடுத்தது கேட்டோம்னா அவனுக்கு கால் முடியல, இதோட வந்து நீ என்னப்பா பண்ண போகிற, இது ஒன்றை வச்சுலாம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய சொத்து விற்று எல்லாத்தையும் விற்று தான் நான் வந்து இது பண்ணிக்கிட்டுருக்கேன். இது வரைக்கும் வந்து 8 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். எனக்கு வாழ்வாதாரம் எதுவுமே இல்லை. அதனால் தமிழக அரசு எனக்கு வாழ்வாதாரம் பண்ணி தரும்படி தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். 8 ஆப்ரேஷன் எவ்வளோ செலவாயிருக்கும் உனக்கு? 8 ஆப்ரேஷனுக்கு எனக்கு வந்து வருஷத்துக்கு வந்து 1 ஆப்ரேஷன் வந்து 1.40 ஆகுது. 8 ஆப்ரேஷன் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஒரு 9-10 ரூபா செலவு பண்ணியிருப்பேன். அதனால் வீட்டை விற்று தான் செலவு பண்ணியிருக்கோம். அப்பா இந்த வரைக்கும் ஹெல்ப் பண்ணாங்க. 16 வரைக்கும் அப்பா இருந்தாங்க. அப்பா 16க்கு அப்புறம் இறந்துட்டாங்க. 16ல் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே வீட்டை விற்று குழுவில் கடன் வாங்கி அந்தமாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ எப்படி வாழ்வார், எப்படி யார் சம்பாதிக்கிறா வீட்டில்? வீட்டில் வந்து அம்மா சம்பாதிக்கிறாங்க. நான் சம்பாதிச்சு தான் அம்மாவை காப்பந்து பண்ணணும். ஆனால் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அம்மா சம்பாதிச்சு நான் சாப்பிட்டுருக்கேன். இதை ஊர்லேயே வந்து எல்லோரும் ஒரு மாதிரியே தான் பார்க்குறாங்க. இந்த காலை வச்சு நடந்து வெளில போனோம் வந்தோம் அப்படின்னா ஊர்லேயே எல்லோரும் வந்து என்னை ஒரு மாதிரியாக தான் பார்க்குறாங்க. எனக்கு வந்து இதனால் வாழ்வாதாரமே இல்லை. எனக்கு வந்து தமிழக அரசு ஒரு வாழ்வாதாரத்துக்கு எனக்கு ஒரு உதவி செய்ய மாதிரி. வண்டி இது மாதிரி எதுவும் ஓட்ட முடியாதா? சைக்கிள் வண்டி எதுவுமே ஓட்ட முடியாதுங்க. என்னோடய பையன் பேர் சுரேஷ். அவனுக்கு வந்து 12 வயசுலேருந்து இந்த எலும்பு வளர்ச்சி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வருஷத்துக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம். ஒரு ஆப்ரேஷனுக்கு 1,40,000 ரூபா ஆகும். 4 ஆப்ரேஷனுக்கு காப்பீட்டுலேருந்து பண்ணேன். மறுபடியும் 4 ஆப்ரேஷனுக்கு கடன் வாங்கி வீடு அடமானம் வச்சு அது மாதிரி தான் பண்ணேன். அவங்க அப்பா இருக்கிற வரணும் உதவி பண்ணாங்க. இதுக்கு இந்த வயசில் நான் வேலைக்கு போய் தான் அவனை கவனம் பண்ணுறேன். எங்கேயும் வேலை கொடுக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு கவர்மெண்ட்டில் வந்து இது ஒரு இதாக எடுத்துக்கிட்டு என் பிள்ளைக்கு ஆதார வாழ்வாதாரம் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும்.